கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைமேடையை ஒதுக்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் பேருந்துகளை நிறுத்த இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள விவகாரத்தை அமைச்சர் சேகர் பாபு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதைப் போல மறுத்துள்ளார். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலைய திறப்பு விழாவின் போது 8 மற்றும் 9 எண் நடைமேடைகள் விழுப்புரம், திண்டிவனம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளுக்கு ஒதுக்கப்பட்டன. இந்நிலையில் ஆம்னி பேருந்துகளுக்கு நடைமேடைகள் ஒதுக்கப்பட்டதன் காரணமாக திருவண்ணாமலை மார்க்கத்தில் செல்லும் பேருந்துகளும் 8 மற்றும் 9 எண் நடைமேடைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதனால் சுமார் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகளை நிறுத்தும் சூழலால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே தெரிவித்தபடி 10 மற்றும் 11 ஆகிய நடைமேடைகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக நிர்வாக இயக்குநர் சார்பில் சிஎம்டிஏவுக்கு கடிதம் எழுதியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை அமைச்சர் சேகர் பாபு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதை போல் மறுத்துள்ளார். இன்னைக்கு எழுதிருந்தீங்க, பக்கத்திலே இருக்கார், அப்படியே கேட்டுங்களா? அவர் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டார். வந்தோடனே அவர் தான் முதல் கேட்டார். இதுதான் இங்க பக்கத்திலே இருக்கார், கேளுங்க. அவர் அதெல்லாம் ஒண்ணுமே வரல. இன்னும் ஆம்னி பேருந்தே உள்ள வரலம்மா, 50,000 தாமா வந்திருக்கு. யாராவது கைட்டு இருப்பாங்க, அது அப்படி ஒண்ணும் இல்லை. அது ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணும் இல்லை. வேற என்ன மேஜரா கேளுங்க.